எவ்ரிவன், வெல்கம் டு சயின்ஸ் சக்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் காற்று எப்படி உருவாகுது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எங்களோட சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. காற்று உருவாகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் நம்ம அட்மாஸ்பியரில் இருக்கிற கேஸஸ் தாங்க. அட்மாஸ்பியர் ஃபுல்லாமே கேஸஸ்னால தான் ஆகியிருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதாவது ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன் அப்படின்னு பல வகையான கேஸஸ் நம்ம அட்மாஸ்பியரில் இருக்குது. ஸோ எப்போ இந்த கேஸஸ் எல்லாம் ஹை ப்ரெஷர்லேருந்து ஒரு லோ ப்ரெஷருக்கு போகுதோ அப்போ தான் அந்த இடத்துல விண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஃபார்ம் ஆகுது, அதாவது காற்று அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த ப்ரெஷரில் மாற்றங்கள் ஏற்படும் போது காற்று வந்து வேகமாகவும் கம்மியாகவும் அடிக்குது. ஸோ எப்போ காற்று வேகமாக இருக்கோ அப்போ வந்து ஒரு ஹை ப்ரெஷர்லேருந்து ஒரு லோ ப்ரெஷருக்கு போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது அப்படியே கொஞ்சம் டீட்டெயில்டாக உள்ளே போய் பார்க்கலாம். விண்ட் அப்படிங்கிறது நம்ம பார்ட் ஆஃப் வெதர் அப்படின்னு சொல்கிறோம். விண்டு உருவாகிறதுக்கு முக்கியமான காரணம் கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக தான் இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் தான். ஸோ டெம்பரேச்சருக்கும் விண்டுக்கும் ஒரு நல்ல ஒரு கனெக்ஷன் இருக்குது. நம்ம அட்மாஸ்பியர் இருக்கிற கேஸஸ் நம்ம டெம்பரேச்சரில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுது. இப்போது கேஸஸ்லாம் அதோட டெம்பரேச்சரில் சூடாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே இருக்கிற விண்ட் ஃபாஸ்ட்டாக ஃப்ளோ ஆகும். அதனால தான் நம்ம தண்ணியையோ இல்லை வேறு ஏதாவது லிக்விடையோ கொதிக்க வைக்கும்போது அதுலேருந்து வரக்கூடிய ஸ்டீம் அப்வர்ட் டைரக்ஷனில் அப்படியே ஃப்ளோ ஆகுது. இதே காற்று வந்து கூலாக இருந்துச்சு அப்படின்னா சில்லுன்னு இருக்கிற ஏர் எப்பவுமே வந்து ஸ்லோவாக தான் மூவ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அந்த சில் ஏர் வந்து ஒன்றோட ஒன்று நல்லா பாண்டாக இருக்கும். சூரியன் நம்ம காற்றை கொஞ்சம் கதகதன்னு வச்சுக்கும், ஆனால் எல்லா டைமுமே அதை வந்து பண்ணாது. ஒரு இடத்துல ஹை ப்ரெஷர் இருக்குது அப்படின்னா அங்கே கேஸஸ் எல்லாம் ஒன்றோடு ஒன்று இணைஞ்சு க்ரௌடடாக தான் இருக்கும். இதே லோ ப்ரெஷராக இருக்குது ஒரு இடத்துல அப்படின்னா அங்கே இருக்கிற கேஸஸ் எல்லாம் ஒன்றோடு ஒன்று கொஞ்சம் தள்ளி இருக்கும். அந்த இடத்துல காற்றோட அழுத்தம் கம்மியாக தான் இருக்கும், காற்றோட வேகமும் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த ஏரெல்லாம் இந்த காற்றெல்லாம் உருவாகிறதுக்கு டிஃப்யூஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏர் மட்டும் இல்லை, எந்த இடத்துலையும் வந்து ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷருக்கு ஒரு காம்பவுண்டோ சப்ஸ்டன்ஸோ இல்லை ஏதாவது ஒரு கேஸோ மூவ் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல ஏர் வந்து ஃபார்ம் ஆகும். ஏர் வந்து எப்படி உருவாகுது, காற்று வந்து எப்படி உருவாகுது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இந்த காற்றெல்லாம் கண்காணிக்கிறதுக்கு 2016 GOESR சீரீஸ் GOES-16 அப்படிங்கிற ஒரு சேட்டலைட்டை லான்ச் பண்ணாங்க. இது வந்து நம்ம அட்மாஸ்பியரில் காற்றோட குவாலிட்டி எப்படி இருக்குது, காற்று எந்த மாதிரி ப்ளோ ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு. இந்த GOES-16 அப்படிங்கிறது ஒரு அட்வான்ஸ் பேஸ் லைன் இமேஜர். ஸோ இது வந்து நம்மளோட க்ளவுட்ஸை, காற்றில் ஏற்படக்கூடிய டெம்பரேச்சரோட மாற்றங்களை, அதுக்கப்புறம் நம்ம க்ளவுட்ஸ் எந்த மாதிரி ஃப்ளோ ஆகுது, அங்கே ஸ்மோக்ஸ், அதுக்கப்புறம் ரெயின்ஃபால்லாம் எந்த லெவலில் இருக்குது, எந்த ரேஞ்சில் இருக்குது அப்படிங்கிறது முதல் கண்டியும் இந்த GOES-16 அப்படிங்கிற இந்த சேட்டலைட் நம்மளுக்கு தகவலை கொடுத்துட்டு இருக்கு. அதனால தான் வெதரை வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாகவும் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது இதை சம்மந்தப்பட்ட கேள்விகள் கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்கள்.